வணக்கம். இன்றைக்கு வந்து நம்ம கருப்பட்டி அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பச்சரிசி 1/4 கப், புழுங்கரிசி 1/2 கப், உளுந்து 1/4 கப், வெந்தயம் சிறிதளவு, கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், சர்க்கரை 1/2 கப். பச்சரிசி, புழுங்கரிசி, உளுந்து, கடலைப்பருப்பு, வெந்தயம் எல்லாம் 5 மணி நேரம் ஊற வைக்கணும். 5 மணி நேரம் ஊற விட்டு மிக்சி ஜாடியில் போட்டு அரைக்கணும். பாருங்கள், இந்த பதத்துக்கில் இருக்கணும். ரொம்பவும் நீசாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் நெருநெருன்னு இருக்கக்கூடாது. முதல் நாளே அரைச்சி, காலையில் செய்கிறா இருந்தால் முதல் நாள் நைட்டே அரைச்சி வச்சுருங்க. காலையில் மாவு பொங்கி இருக்கும், சர்க்கரை 1/2 கப்பை போட்டு 3 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றுங்க. பாக காய்ச்சி ஆற விட்டு மாவில் ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. பாருங்கள், மாவில் ஊற்றி நல்லா கரைச்சிருங்க. எண்ணெயை தடவுங்க. கடாய் சூடாகவும் 1 கரண்டியும் அப்புறம் 1/4 கரண்டியும் ஊற்றி இந்த மாதிரி இது பண்ணி வைங்க. மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. மூடி போட்டு மூடிடணும். இப்போ பாருங்கள், கருப்பட்டி அப்பம் நல்லா அழகாக வந்திருக்கு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.